நேர்தன் கிளாசிக் அன்பர்களுக்கு ஜோதிடர் தாவம் வழங்கும் அன்பார்ந்த நல் ஆசியை முதற்கண் உங்களுக்கு உரியதாக்குகிறேன். நாம் இப்பொழுது முக்கியமாக வானமண்டலத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். வானமண்டலம் என்றால் அதில் 27 விண்மீன்களும் 9 நவக்கோள்களும் 12 ராசிகளும் 12 லக்னங்களும் உள்ளடக்கிய பகுதி இயங்கி கொண்டிருக்கும் 24 மணி நேரமும். இவர்கள் இறைவன் திருவருளை பெற்று இயக்கம் நடத்துகிறார்கள். வானமண்டலத்தில் கம்பீரமாக பவனி வருகிறார்கள். இவர்கள் இறைவனிடம் கட்டளைகளை இறைவன் தூதுவர்களாக இருந்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த வானமண்டலத்தில் 12வது ராசியாக கடைசி ராசியாக வருவது மீன ராசி ஆகும். மீன ராசி அன்பர்கள் என்றால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் ஆக 9 பாதங்களை உள்ளடக்கிய பகுதிதான் மீனராசியாகும். மீனராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் ஜனனகாலத்தில் ஜனன ஜாதகம் ஒன்று கணிக்கப்பட்டிருக்கும். அதில் அவர்களுக்கென்று ஓர் நட்சத்திரம், லக்னம், ராசி, திசா, புத்தி என்று வகுக்கப்பட்டிருக்கும். அதன்படிதான் வாழ்க்கை இயங்கும். நான் சொல்ல போகும் பொது பலனும் அதை ஒட்டித்தான் இருக்கும் என்பதை முதலில் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு இதுவரை குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது 9வது ராசியிலிருந்து நவ திரிகோணத்திலிருந்து 10வது ராசிக்கு வந்துவிட்டார். தமிழாண்டு விகாரி ஆண்டு ஐப்பசி மாதம் 11 நாள் திங்கட்கிழமை அதிகாலை 4:59 விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். ஆங்கில கணக்குப்படி 2019 அக்டோபர் 28 நாள் திங்கட்கிழமை இடப்பெயர்ச்சி அடைந்தார். இந்த காலகட்டம் 9-10 குரு வந்து விட்டாரே, நமக்கு நன்மைகளை ஏதாவது செய்வாரா என்று உங்களுக்கு ஏக்கம் இருக்கலாம். ஏக்கத்தை தூக்கி போடுங்கள் மனதிலிருந்து, ஊக்கத்தை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தையும் கவனமாக செய்யுங்கள். உங்களுக்கு திசாபுத்தி வலிமையாக இருந்தால் ஏதுவும் எந்த கெடுதலும் நடக்காது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து இந்த ஜாதகத்துக்கு இப்பொழுது குரு பகவான் 9-10 வந்துவிட்டார். இனி 11 வருவார். இப்பொழுது 10 குரு பகவானோடு சனி பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் உங்களுக்கு நன்மைக்குடையவர்தான். ராகு பகவான் அவரும் 4வது இடமான கேந்திரத்தில் அமைந்திருப்பதும் நன்மைக்குடையது தான். சனி பகவான் 10வது இடத்தில் கேந்திரத்தில் அமைந்திருப்பதும் நன்மைதான். இவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். குருவின் பாக்கியங்களை அவர்கள் பகிர்ந்து உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆக இவர்கள் எதற்கும் மனம் தளராமல் தங்களுடைய காரியத்தில் கவனமாக இருந்து அரசு அனுகூலங்களை பெறுவதோ அயல் நாட்டு பாக்கியங்களை பெறுவதோ இல்லங்களை மாற்றுவதோ புதுப்பிப்பதோ இல்லை புதிய இல்லங்களை வாங்குவதோ அல்லது ஜீவராசிகள் மேன்மைகளோ வண்டி வாகன அபிவிருத்திகளோ கொடுக்கல் வாங்கலோ உற்றார் உறவினர்களின் நேசங்களோ உற்ற நண்பர்களின் பாசங்களோ
இவைகளெல்லாம் ஒரு சேர அனுசரித்து வாழ்க்கை பாதையை நீங்கள் தைரியமாக கடக்க வேண்டும். தைரிய லட்சுமியை மனதில் பதிய வைத்து அன்றாடம் வழிபாடு செய்து உங்கள் காரியங்களை நடத்துங்கள். ஆக இவர்களுக்கு இப்பொழுது நவகிரகத்தின் திருவருளோடு இறைவனின் திருவருளும் வேண்டும். அதற்கோர் புண்ணியஸ்தலம் உண்டு. அந்த புண்ணியஸ்தலத்துக்கு உங்கள் குடும்பத்தாருடன் ஒரு வியாழக்கிழமை தினத்தில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்னும் அறுபடை வீட்டிற்கு ஒன்றான புண்ணியஸ்தலம் உண்டு. அங்கே திருமுருகக் கடவுள் வள்ளி தெய்வானையுடன் அலைமுழங்கும் கடலோடு அருள்பாலிக்கிறார். அவர் ஓர் குருஸ்தலத்துக்கு அதிபதி தான். காரணம், அறுபடை வீட்டுக்குடையவர் முருகப்பெருமான். அவர் எப்படி குருஸ்தலத்துக்கு உடையவரானார் என்பது உங்களுடைய கேள்வி. அங்கே பாலசுப்பிரமணியர் என்ற நாமத்தில் குரு பகவான் ஆதிக்கத்தில், மீன ராசி என்றாலே குரு ஆதிக்கம் பெற்ற ராசிதான். அந்த அனுகிரகத்தோடு குரு பகவானோடு சாந்த முகமாக சூர சம்ஹாரத்தை முடித்துவிட்டு அமைதி கோலத்தில் மக்களுக்கு அருள்வாளிக்கிறார் முருகப்பெருமான். ஆக இந்த ஸ்தலம் குருஸ்தலம். குருஸ்தலம் என்றால் குரு பகவானை வியாழன் என்றும் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வன்மர் என்றும் பார்க்கவான் என்றும் ஆசான் என்றும் ராஜா என்றும் இப்படி பல பெயர்களில் அழைப்பது உண்டு. அனைத்தும் அவரையே சேர்ந்தது. அவரை வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை என்று சொல்லிவிட்டு குரு சங்கரநாதத்தை சொல்லி, குருவாழ்க குருவே துணை என்று சொல்லி நீங்கள் குடும்பத்தாருடன் சென்று வியாழக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் குருவின் திருவருளும் நவகரகத்தின் திருவருளும் இறைவனின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தலாம் என்பது உறுதியான செய்தியாகும்.